ಹತ್ತಿರ ಸನ್ನಾಯಿ ರಮಣ ತ್ರ ವಿ ಸಿಂಹಂ ಪಳನಿ ಸನ್ನಾಯಿ திரு ஆர் பி ரமணன் திரு வி சிம்மம் பழனி சென்னை திரு வி எஸ் மணி ஜெய்ப்பூர் திரு வி எஸ் மணி ஜெய்ப்பூர் திரு சி சுந்தர் சென்னை பேர் சார் சுந்தர் சி சுந்தர் திரு ஆர் குலோத்துங்கன் டால்மியாபுரம் திரு ஆர் முத்து புனே திரு ஆர் முத்து புனே திரு ஆர் டி நடராஜன் சென்னை திரு டி நடராஜன் சார் அந்த அந்த சைடு அனுப்பிடுங்க சார் திரு எஸ் வெங்கடேசன் திரு டி முத்துகிருஷ்ணன் லயன் திரு ஏ பி செல்வகுமார் செல்வகுமார் இருங்க அவர் யார் வெங்கடேசனா முத்துகிருஷ்ணன் ஓகே லயன் திரு ஏ பி செல்வகுமார் ஜோதிட நல்லாசிரியர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறார்கள் திரு எஸ் எஸ் கனகராஜ் திருமதி பி சாந்தி திருமதி ரேணுகா ஸ்ரீதர் எஸ் எஸ் கனகராஜ் திருமதி பி சாந்தி திருமதி ரேணுகா ஸ்ரீதர் இல்லையா அடுத்ததாக திரு கே ஆர் கௌரிசங்கர் திரு கே ஆர் கௌரிசங்கர் திரு கே ஆர் கௌரிசங்கர் டி சந்திரசுதன் தேவி ராஜேந்திரன் ரேணுகா ஓகே திருமதி என் ராஜேந்திரன் அடுத்தது திரு கே எஸ் ராஜகுரு திரு கே திரு எம் நாகசுந்தரம் திருமதி என் ரேவதி திரு எம் நாகசுந்தரம் திருமதி ஜி பொன்னி இல்லையா இருக்கார் திரு நாசரத் பேட் அது எங்க இருக்கு சார் நாசரத் பேட் நாசரத் பேட் எங்க இருக்கு மேடம் நாசரத் பேட் நாசரத் திருமதி ஆர் பி ஆர் சுஜாதா சௌமித்ரன் வந்திருக்காரு திருமதி ஜி பொன்னி திரு கே சௌமித்ரன் திருமதி பி ஆர் சுஜாதா திரு பிரகலாத் அரவிந்தன் திருமதி பி ஆர் சுஜாதா திரு பிரகலாத் அரவிந்தன் திரு பி பாலசுப்ரமணியன் திரு கே உதயகுமார் இல்லையா எஸ் கோபாலன் தனுஷ்கோடி திரு எம் சுரேஷ்குமார்
பரமபாண்டியன், சிவகுமார், சாந்தி, ஆனந்தன், சிவபிரசாத், பரணிசேகர், எஸ் மணி, சண்முக சுந்தரம். பேரு திரு எஸ் ராமமூர்த்தி, சென்னை. பாளையங்கோட்டையிலிருந்து வந்திருக்கும் திரு எஸ் பரமபாண்டியன். பேரு சிவகுமார். திரு ஆர் சிவகுமார், ஆண்டிப்பட்டி. திருமதி எம் சாந்தி, சிவகுமார், ஆண்டிப்பட்டி. திருமதி சாந்தி. திரு கே ஆனந்தன். கே ஆனந்த, பரணிசேகர், மணி, சண்முக சுந்தரம். சிவபிரசாத், பரணிசேகர், மணி. அடுத்து எம் சண்முக. அடுத்து எஸ் மணி. மணி இருக்காரா? திருமதி கே ஆர் கே ஜானு. திருவனந்தபுரம் ஆர் முத்துகிருஷ்ணன். ஆர் கே ஜானு. திருமதி ஆர் கே ஜானு. திரு ஆர் முத்துகிருஷ்ணன், திருவனந்தபுரம். திரு எம் செம்புலிங்கம், திரு ஆர் முத்துகிருஷ்ணன். திரு எம் செம்புலிங்கம். திரு கே ஐயாக்குட்டி ஜி, ரவிசங்கர். திருப்பதி ராஜன் ஜி, சேலம். இவர் யாரு? திண்டுக்கல். திரு சி திருப்பதி ராஜன். திரு என் திருப்பதி ராஜன், திண்டுக்கல். மதுரை என் கிருஷ்ணவேலு வந்திருக்காரா? திரு டி வி மோகன், திரு சி கே ஹரிகிருஷ்ணன், திரு கே கே தினகரன், மதுரை. விரைவாக வாருங்கள். கே கே தினகரன். திருமதி ஆர் ஜமுனா. திருமதி ஆர் ஜமுனா. திரு எஸ் ராஜசேகரன். திரு எஸ் ராஜசேகரன். ஆரிய குருமூர்த்தி, ஓசூர். திரு ஏஎம் விஜய், சிவகாசி. குருமூர்த்தி. குருமூர்த்தி ஓசூர். திரு ஏஎம் விஜய். திரு ஏ நடராஜன். ஏ வி ரமேஷ்குமார், ராமச்சந்திர பாபு. திரு ஏ பாலசுந்தரம், பாண்டிச்சேரி. திரு என் ராமச்சந்திர பாபு. அடுத்து திரு திரு ஏ பாலசுந்தரம். திரு சி கிருஷ்ணகுமார். திரு சி பழனிசாமி. எஸ் கலியபெருமாள், சிதம்பரம். உணர்ச்சி வசப்படுறீங்க பாஸ், போடுங்க. ஆ, கரெக்ட் தான் சார், போடுங்க. இங்க பாரு, பழனிசாமிக்கு அடுத்து யார் சார் நீங்க? திரு எஸ் கலியபெருமாள், சிதம்பரம். நெய்வேலி கே வீரன். பேரு ஏ வி ரமேஷ். சார், ஏ வி ரமேஷ். தேவராஜ் சார்,
ఏవి రమేష్ కుమార్ సర్టిఫికేట్ అడిగా. ఏవి రమేష్ కుమార్, ఏవి రమేష్ కుమార్, కూపడవే ఇల్లయా సార్? కూపడ దయచేసి నా కూపడవంగ మొత్తం వాంగ. ఆర్ ఆర్ లక్ష్మణన్ వీరపాండి, ఎస్ రాజు కడలూర్, ఎస్ రాజ్ కుమార రాజన్, రమేష్ కుమార్ సెన్నై, తిరు ఆర్ లక్ష్మణన్ వీరపాండి, తిరు ఎస్ రాజు కడలూర్, తిరు ఎస్ కుమారరాజన్ సిదంబరం వంటారా, తిరు ఎం సిత్తరసన్ సిద, ఎం సిత్తరసన్ సిదంబరం, తిరు ఎఫ్ ఆంటనీ పాల్ కడలూర్, திரு எஃப் ஆண்டனி பால் கடலூர், திரு ஆர் சவுந்தரராஜன் நெய்வேலி, திரு ஆர் சவுந்தரராஜன் நெய்வேலி, அடுத்ததாக திரு டி தோகைநாதன் சிதம்பரம், திரு ஆர் தணிகாசலம் கடலூர், பன்ருட்டி ஜெயதேவன், திரு எஸ் ஜெயதேவன் பன்ருட்டி, திரு வி எஸ் முருகன் பன்ருட்டி, திரு வி எஸ் முருகன் பன்ருட்டி, திரு ஆர் அருட்செல்வன் சிதம்பரம், திரு ஆர் அருட்செல்வன் சங்கரசுப்பு ஏ பன்ருட்டி இருக்கார் அப்படின்னால பாருங்க. திரு அருட்செல்வன், திரு ஏ சங்கரசுப்பு, திரு எஸ் கோபால், திரு ஆர் பாண்டியன், திரு கே காமராஜ் வடலூர், திரு கே காமராஜ் நெய், திரு எல் ஆர் சுப்பிரமணியன் விருத்தாச்சலம், திரு எல் ஆர் சுப்பிரமணியன் விருத்தாச்சலம், யாரோ நடக்கட்டும், இவர் ஞானசேகர் ஆகிரு அப்படியே அந்த பக்கம், திரு ஆர் எஸ் ஞானசேகர் சேலம், திரு கே வி ராமசாமி, திரு பி விஜய ரங்கநாதன், மிஸ்டர் எஸ் காளிதாஸ், திரு ஆர் சரவணன் அடுத்து, திரு பி பரமானந்தம், திரு பி பரமானந்தம், திரு என் அன்பு பாரதி,
இது கேட்டுக்கிடுவோம், இது அவ்வளோதான், இதை முடிச்சுக்க சொல்றேன். சர்டிஃபிகேட் திரு பாலசுப்பிரமணியன் ஆச்சாரியா விருது பெற்றவர்கள் திரு வி கே சுவாமி கோவை, திருமதி எஸ் ராஜலட்சுமி சென்னை, திரு என் எஸ் எம் ரமேஷ் ஆச்சாரி மலேசியா, திரு எம் ஏகாம்பரம் சென்னை, திரு எம் பாண்டியன் திருக்கழுக்குன்றம். இந்த ஆண்டு 18/8/2013 நடைபெறும் 7ஆம் ஆண்டு ஜோதிட மாநாட்டில் ஜோதிட ஆச்சாரியா விருதினை பெற இருப்பவர்கள் திரு எம் கார்த்திகேயன் கடலூர். வாங்க. பலத்த கைதட்டு சார். இவங்கெல்லாம் ஜோதிட ஆசிரியர்கள். நம்ம ஊக்குவிச்சா தான் அடுத்த ஆசிரியர்கள் வருவாங்க. கேட்கவே இல்லையே, சூப்பர். திரு பி வெங்கடேஷ் வெங்கடேசன் சேலம், திரு சொல்லிடுவான் அதனால என்ன, திரு கண்ணல் கே பி சின்னதுரை. சார் இது கர்ணலா கண்ணலா? கண்ணல் தான். சேலம் திரு ஆர் எஸ் ஞானசேகர் சேலம். இன்னும் ரெண்டு பேர் இருக்கு. அருள் பிரகாசம் சென்னை. தண்ணியே எடுத்துட்டு வரல, தண்ணி கேட்டன்ல. சாரஜோதிட முறையில் வெளிநாட்டு யோகம். யார் யார் வெளிநாட்டு போக முடியும், யார் வெளிநாட்டு போக முடியாது, இதை குருநாதர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நவமணிகளாக உட்கார்ந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாள் நவகிரக நாளின் ஞாயிற்றுக்கிழமை 9. இன்று நட்சத்திரம் தனுசு ராசியின் பூராடம் என் 9. இன்று தேதி 18 கூட்டு என் 9. நான் 9ஆம் பாவத்தின் வெளிநாட்டு யோகத்தை பற்றி பேச வந்திருக்கேன். பொதுவாக வந்து ஒரு பறவை கூட இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிடுது, இல்லை அங்கிருந்து இங்கே வந்துடுது. கடல் வாழ் உயிரினம் கூட இங்கிருந்து போயிடுறாங்க, அங்கிருந்து வந்துடுறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் போகணுன்னா 1008 தடைகள் இருக்கிறது அவனோட ஜாதக பிரகாரம். ஸோ அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக வெளிநாட்டுக்கு போகணுன்னா கிரக காரகம் ராகுவை பார்க்கணும், அது இல்லாமல் 9ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அந்த 9ஆம் பாவத்துக்கு 8/12 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகவே முடியாது. ஆனால் அந்த 8/12க்கு வேலை செய்கிற அந்த 8/12 3/7 வந்ததுன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக இங்கிருந்து வெளிநாட்டு போகிறவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்களா, இல்லை வேலைக்காக போக போகிறாங்களா, இல்லை அங்கே போய் கஷ்டப்பட போகிறாங்களா, ஸோ அங்கே போய் ஜெயிலில் போய் இருக்க போகிறாங்களா, இதெல்லாம் வந்து அவங்களவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம அதெல்லாம் பற்றி இப்போ விளவரியாக சொல்லணும்னா அது பெரிய டைம் எடுக்கும். அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை வச்சு நீங்கள் நம்மளோட குருக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். என்னோட நான் இப்போ ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸாக ஆஸ்ட்ராலஜி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இதில் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னு வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான சொல்கிறதுக்கான ஆட்கள் இல்லாததுனால அங்கே போயிட்டு நிறைய பணம் செலவு பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர டைமில் 0 பேலன்ஸாக தான் வந்திருக்காங்க. ஸோ ஜாதகன்றது என்னென்னா என்னை பொறுத்து மட்டும் ஒரு டார்ச் லைட் மாதிரி தான். அங்கே என்ன இருக்குது கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கா, இது தெரிகிறதுக்கே ஒரு யோகம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருட்டாக இருக்கா இல்லை அங்கே போனால் நல்லா இருப்போமான்றதை ஃபஸ்ட்டு ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும்.
பார்த்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்க போறது வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்கும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு அமைப்பே இல்லாத டைம்ல போயிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல போயிட்டு அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இங்க வந்து இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜாதகன்றது ஒரு இது மாதிரியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்கு அதுதான். மற்றபடி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜர் எவ்வளோ படிச்சு அவங்க சொன்னா நடந்துரும் அப்படின்றதெல்லாம் விட நமக்கு இன்னொரு வாய்ஸ்னு ஒன்று இருக்கு. அஸ்ட்ராலஜி மீறி சில விஷயங்கள் இருக்கு. இப்போ எப்படி நம்ம கேஎஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு உச்சிட்ட கணபதி மாதிரி, காளிதாசுக்கு காளி மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. அவங்களோட இன்னர் வாய்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அனுகிரகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் கரெக்டான விஷயங்கள் சொல்ல முடியல. எல்லாருமே சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல அமைப்பு இருந்தால் நல்ல ஜாதகரை போய் பார்ப்பீங்கன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதனால் ரொம்ப பேச நான் விரும்பலை. ஸோ இதுதான். தேங்க்யூ. திரு கே எஸ் ராஜகுரு மிக சிறப்பான முறையில் டிசைன் பண்ணியிருக்கிறார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக